பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ரிலீஸ் இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவு நிக்சன் வந்து அர்ச்சனாவை தரமா வருத்த எடுக்கிறான் சொல்லியாகணுங்க சொல்லி ஆகணுங்க இந்த மூணாவது பிரமோவுமே இரண்டாவது ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னா சொல்லலாம் அதாவது ஆசிரியராக இருக்கிற நிக்சன் வந்து அர்ச்சனாவை தரமா வச்சு செஞ்சிருப்பான் அதாவது அர்ச்சனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபன்னே கிடையாது என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்த ஃபன்னே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறை சொல்லியிருப்பான் அதற்கான விளக்கத்தை அர்ச்சனா இருக்காங்க அந்த இடத்துல நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா ஒவ்வொருத்தவங்களையும் ஸ்டாம்ப் பண்றதே நீங்க தான் அதிகமா துல்றான் வலியாடு கேங் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஸ்டாம்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மாயா பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா உண்மையாவே கேங் அப்படின்னா நம்ம எல்லாம் கிடையாது உண்மையான கேங் வந்து தினேஷ் விஷ்ணு அர்ச்சனா கூல் சுரேஷ் இவங்க தான் உண்மையாவே கேங் அப் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தான் கேங்கா இருக்கோம் அப்படிங்கற மாதிரி நம்ம மேல அத திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிட்டு இருக்கா மாயா உன்னோட புள்ளி பொறுத்த பொறுத்தளவுல எவ்வளவு கேவலமான வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல நீ சொல்றதுலயும் சில உண்மைகள் இருக்குது உண்மையாவே தினேஷ் அர்ச்சனா கூல் சுரேஷ் மணி ரவினா இவங்க அஞ்சு பேருமே ஒரு கேங்கா தான் இப்போதைக்கு செயல்பட்டு

மாயா சொன்னதும் கரெக்ட் தான் இப்போதைக்கு அர்ச்சனாவை பொறுத்த அளவுல தினேஷ் கூல் சுரேஷ் மணி ரவினா இவங்களை ஒரு கேங் அப் பண்ணி தான் கேம் இருக்காங்க என்னப்பா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி தடம் மாறி போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாயா கேங் அப் பொறுத்த அளவுல பாதி பேர் வெளியேறிட்டாங்க இருந்தாலும் மீதி எல்லாருமே ஒன்னடியா தான் இருக்கிறாங்க அதே நேரத்துல விசித்ரா அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது அந்த சண்டையினால விசித்ரா வந்து அர்ச்சனாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து விசித்ராவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இதனால லாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா மாயா கேங் தான் மாயாவை பொறுத்தளவுல இப்போதைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா அப்படின் சொல்லலாம் இப்போதைக்கு உள்ளத்தனமா எதுவுமே பண்ணாம அமைதியா இருப்போம் நம்ம பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மாயா ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கா அதுக்கு தீனி போடுற மாதிரி தான் அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்காங்க இதனால மாயாவுக்கு தான் லாபம் என்ன அளவுல அர்ச்சனா வந்து கை தட்டலுக்கு மயங்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல அர்ச்சனாவுக்கு பயங்கரமா கிளாப்ஸ் எல்லாமே வருது அதனால நம்ம பண்றது எல்லாமே சரிதான் அப்படிங்கற மாதிரி அர்ச்சனா வந்து சில இடங்கள்ல தலை கணத்துல ஆடுறாங்க அதனாலதான் அவங்களோட கேம் பாதிக்கப்படுது சொல்லலாம் அதே மாதிரியே விசித்ராவை பொறுத்தளவுல வீக்கெண்ட்ல கமல் சார் வந்து மாயா பூர்ணிமாவை எதுவுமே சொல்லாதனால அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா அந்த பக்கம் சாயறாங்க இதனால இவங்களோட இமேஜ் கெட்டு போகுது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த பிரமாவை பொறுத்தளவு யார் பேசுறது நியாயமா இருக்கு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம பதி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் सबक्रे पड़ेंगे यू फ्रेंड्स